பிள்ளையார் வீட்டிருப்ப ஆத்தங்கரை நீதி அரசமரம்
கைலை மலை நாதல் வென்ற குமரோனே Yeah.
ஆர்வப்படுத்தி அடியோடு அருள் செய்து கொண்டிருக்கின்ற அருள் காட்சி இப்பொழுதுதான் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாளாந்தம் நடைபெறுகின்ற நித்திய பூஜைகளிலே கலந்து கொண்டு வழிபாடு ஆற்ற முடியாத அடியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அந்த வீரர்கள், தொடர்ந்து காப்பவர்கள் போன்ற பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆலய மகோற்சவங்கள் என்பது மகா உற்சவங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆலயங்களிலே கோயில் திரை பெருமான் திரை பெருமாட்டு சகிதமாக இந்த அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற நாளிலே தேர் திருவிழா என்பது ஒரு மகத்தான மனப்பிரைப்பதற்கு திருவிழாவாக இருக்கும். தம்பெருமானுடைய ஐந்தொழி தத்துவத்தை தமிழர்கள் அளித்தல் மனதிற்கு சொல்லப்படுகின்ற ஐந்தொழி தத்துவத்திலே அளித்தல் என்கின்ற தத்துவத்தை குறிக்கின்ற ஒரு முக்கியமான திருநாள் இந்த தேர் திருவிழாவாகும். அடியவர்கள் மனிதனாக பிறந்தவர்கள் தெய்வம் பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு பல தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகள் இருக்கின்ற பொழுது மும்மலம் என்று பேசுகின்றார்கள். ஆணவம், கர்மம், மாணி என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்கள் எங்களுடைய ஆன்மாவை பீடித்திருக்கின்ற பெரும் பிடிகளாக பேசப்படுகின்றன. இந்த பிடிகள் ஆன்மாவை இதை ஐக்கியத்தில் சேரப்படாமல் அடுக்கின்ற அந்த பெரும் கைகரியத்தை செய்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் ஈசன் நோக்கி இன்னரை துணித்திருந்த பாசவெளி நோக்கி பரிந்து நடுகின்றவர் பேசறியதுன்ற பிரணயத்தை நோக்கி என்று பிரச்சனை ஆத்திரத்திலே ஒரு செய்தி இடம்பெறுகின்றனர். இறைவன் அடியவர்களை தன்னுடைய இடத்திற்கு வருமாறு தன்னுடைய ஐக்கியத்தை பெற்றுக் கொள்ளுமாறு இறைவனுடைய பாத அரவிந்தர்களை பணியுமாறு அதனால் பரவாத இன்ப வேண்டி இன்ப அருளை வேண்டி பெற்றுக் கொள்ளுமாறு அடியவர்களை அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த அடியவர்கள் அந்த ஐக்கியத்தை தொட முடியாமல் இந்த ஆணவம், நன்மம், மாயி என்று சொல்லப்படுகின்ற மலங்களும் இடையூறாக இருக்கின்றன. அந்த மலங்களை அதை அழித்து ஆன்மாவினுடைய பக்குவத்தை பரிபக்குவத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற திருநாளிலே இந்த திருநாள் மிக முக்கியமானது. அதனால் ஆன்மாவின் இருக்கின்ற மலங்கள் அழிக்கப்படுகின்ற திருநாளாக இந்த அழித்த திருவிழாவினுடைய அந்த தன்மை காணப்படுகின்றன. மூர்த்தி கூடம் மிக்க மூர்த்தியாக அமையும். அதனால்தான் அந்த அழித்த தொழிலுக்குரிய சிவப்பு நிறாடை, சிவப்பு அலங்காரம் போன்றவற்றினாலே இன்றைய நிகழ்வு குறிக்கப்படும். இந்த தேர் திருவிழாவுடைய நிறைவிலே இறைவனை குளிர்விக்கின்ற பச்சை சார்ந்துகின்ற நிகழ்வு இருக்கின்ற குளிர்மையினுடைய அடையாளமான பச்சை அந்த பச்சை சார்ந்துகின்ற இந்த அழித்த தொழிலுடைய அகோர தத்துவத்தினை, அகோர மூர்த்தியினுடைய அகோர தத்துவத்தினை விளக்குவதற்கு முக்கியமானதாக அமையும். அந்த பொருளை பாதுகாப்பது போல மேலே கடினமான கடினமான ஓடு இருக்கிறது. இந்த ஓடு என்பது ஆன்மரத்துடைய குறியீடாக இந்த ஓட்டை நினைக்கின்ற அந்த ஆன்மாவுடைய பரிபூர்ணமாகி அந்த பூரணம் இறைவர்களிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த ஆன்மாவுடைய கரி பூரண பக்குவத்தை அது வெளிப்படுத்துகின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய எங்களை சூழ்ந்திருக்கின்ற அந்த ஆணவம் என்கின்ற மனத்தை போக்கி இதை ஐக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலையை இந்த திருநாளுடைய அந்த நிகழ்வு எங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள். இன்னொரு வகையிலே இந்த தேர் திருவிழாவுடைய முதன்மை என்ன வந்து சொன்னால் Thank you.
அந்த விநாயகர் பெருமானுடைய தேரை எடுத்து செல்லுகின்ற காட்சி மிக அற்புதமான காட்சி. எல்லோரும் ஒருமித்துதான் இந்த தேரை இழுப்பது போல தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றார்கள். ஒற்றுமையுடைய குறியீடாக அமைந்தது. மட்டுமல்ல, இந்த தேர்தலோடா என்பது உறவுகளுடைய சங்கமம் என்கின்ற அந்த வகையிலும் சொல்லப்படும். இன்றைக்கு வாழ்க்கை முறையினாலும் பல தொழில் வாய்ப்புகளினாலும் பல்வேறுபட்ட தேசங்களிலே சிதறி வாழ்கின்ற மக்கள் மக்கள் சொன்னது போல ஒரு விதிக்குலகின் கையில் அகப்பட்ட பஞ்சு தலைகளை ஒரு பஞ்சு தலைகளை ஒரு குழந்தையுடைய கையிலே கொடுத்தால் அது அப்படியே பிரித்து பிரித்து எரிந்து விடுவான். அதுபோல இந்த உலகத்திலே எங்களுடைய மக்கள் எல்லோரும் குடும்பங்களிலே வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் பல்வேறு விதமான விதிக்குலகினுடைய கையிலே அகப்பட்ட பஞ்சு தலைகளைகள் போல எல்லா தேசங்களிலும் கலந்து வாழ்கின்ற இந்த காலகட்டம் அப்படியான இந்த சூழ்நிலைகளிலே இந்த விநாயகர் பெருமானுடைய திருவிழா பேர் திருவிழா என்கின்ற அந்த நினைப்பிலே திருவிழா என்கின்ற அந்த சாட்டை சாட்டி கொண்டு இந்த உலகத்திலே பறந்து வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் ஒன்றாக வந்து தாண்டி வந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இந்த நேரத்திலே அடியோடு எல்லோரும் தங்களுடைய வழிபாடுகளை பல்வேறு விதமான பாவனைகளிலே செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே பாடியது போல துவழ்கையில் அழுகையில் தொழுகையில் வருவார், சென்னியில் அஞ்சினை கூப்பிட வருவார். இப்படி அடியவர்கள் எல்லோரும் தங்கள் தங்களுடைய பாவனைக்கு ஏற்ப தங்கள் தங்களுடைய பக்தி அனுபவங்களுக்கு ஏற்ப இறைவரை பல்வேறுபட்ட விதமாக வழிபாடு செலுத்திய வண்ணம் அந்த முன்னே பலம் வந்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு கட்டத்திலே பெண்கள் அந்த அடியளித்த நிகழ்வு என்கின்ற அந்த அடிமையில் அடியளித்து ஒவ்வொரு அடிக்கும் இறைவனுடைய இறைவன் சென்ற அந்த பாத அடையாளங்களை தாங்கள் தங்களுடைய சிறக்கனாலே மூடி அந்த அடியளித்த வேண்டுதல்களை வைத்தவர்கள் அந்த வேண்டுதல்கள் நுழைவடைந்ததன் பலனாக காவடியில் உடலுக்கின்ற அந்த
நாள் முழுமையானவையாக மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடியவர்களாக இறைவரோடு மீது கொண்டிருக்கின்ற அடியவர்கள் மீது கொண்டிருக்கின்ற பக்தி வைராக்கியத்தினுடைய உச்சத்தை தொடுகிறவையாக அந்த காவல் நிகழ்ச்சிகள் உங்களை இந்த ஆலயத்தில் நிச்சயமாக வர சொல்லியிருப்பான், வரப்பட்டிருப்பான்.
வாழ்க்கையை உங்களுக்கு விருந்தாமல் வந்து இருந்தார். அந்த அருளை அவன் வணங்காமல் அமர்ந்த அருளாலே அமர்ந்த அருளை இறைவனை வணங்குவதற்கு ஈசனிடம் இருந்தாலும் ஈசன் அருள் பெற்று இருந்த நேசன் அருள் என்பது அறியாமை என்று பாடுவார் திருவிழா. அதற்கு ஒரு உதாரணமான கதையை சொல்வார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த சூரியனுடைய ஒளி படுகின்றது. சூரியனுடைய ஒளி வெப்பமானது தான், ஆனால் அந்த சூரியனுடைய ஒளியை எங்களுடைய பூமி வாங்குகிறது, மனம் வாங்குகிறது. நல்ல வெயில் நேரத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், நேரடியாக சூரியன் சொல்வதும் பார்க்க அமிதமான வெப்பத்தை சூரியனத்தில் இருந்து பெற்றுக் கொண்ட மனங்களை. அப்ப நேர வெயிலுக்கு இருந்தாலும் நிக்கலாமே தவிர மனதுக்கு நிக்க முடியாது. அந்த மனதுக்கு எப்படி இந்த சூழ்நிலை, சூரியனுடைய அருள் நேரே என்பதை தாக்குவதற்கு பார்க்க அந்த மணலூடாக தாக்குகிற நிகழ்வு மிக கொடூரமானது. அதுபோல இறைவனுடைய அருளை நேரடியாக சிறந்த பாக்கியசாலிகள் அவர்களை வழிபாடு செய்வதாகவும் நாங்கள் ஆண்மைகளுக்கு இடையத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதனால் தான் குரு வழிபாடு என்கின்ற வழிபாட்டை, சிவனடியார் வழிபாடு என்கின்ற வழிபாட்டை எல்லாம் சொன்னார். இன்று எங்களுடைய பொழுது மிக இருந்தால் அதை உரிய இடத்திலே ஒப்படைத்து அந்த அடிவடத்திலே அது சென்றடைவதற்கு உங்களுடைய கவனத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளை அது களவாடப்பட்டிருந்தால் யாரோ திருடர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். எனவே ஏனையவர்கள் உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய குழந்தைகளிடத்திலே இருக்கின்ற பொருட்களை மிக கரிசனையோடு பாதுகாத்துக் கொள்ளுமாறு, ஆறாவது எங்களுடைய பிரதேசங்களிலே சந்தேகத்துக்கிடமானவர்கள் நடமாடினால் உடனடியாக அவர்களை அவதானிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் அல்ல, விநாயகர் பெருமானுடைய திருத்தேர் Thank you.
தெளிவித்து இருவழி இரண்டும் ஒன்றிடம் என்ன அருள் தருவோம் ஆனந்தம் அழுத்தி என் செவியில் எல்லையில் ஆனந்தம் அழுத்து அல்லங்கள் என்று அருள்வழி காட்டி சட்டத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவுக்கு அணுவாயம் பாலுங்க பாலாய் கணமுன் நின்ற கரும்புள்ளி காட்டி வேளநேரும் விளங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குளத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்த தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரகல சரணே வித்தக விநாயக விரகல சரணை பகுண்டான் நல்ல மனமுண்டாம் மாமலரா நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி கும்பிக்கையான் பாலம் தப்பாமல் சார்வார் தமக்கு நீங்கள் பெருமாறனுடைய நெஞ்சே நீவா நிதலும் வம்பிரானுடைய கோயில் புக்கு புனர்மதல் முன் புனர்மதன் முன் அழகிட்டு மலைக்கும் விட்டு புமாலை புனந்தேற்றி புகழ்ந்து பாடி தலையாரை கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சங்கரா சய ஜயபோத்தி என்றும் அலை புனல் செஞ்சனை ஆதி என்றும் ஆதி என்றும் அலரா இல்லை அரியானை அந்தனர்தம் திந்தையானை அருமறையின் அகத்தானையாணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழியவர்கள் தங்கோனை கரியான நான்முகனை கடலை காஜை கனகடல குலவரைய கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்று புலையோரானை பேசாத நாளெல்லாம் பிரபா
நீ அறியாத மூக்கரடு முயல் வேலை பத்தினறி அறிவித்த பல வினைகள் பாரும் மன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என அதனியவார் ஆர் வருவார் அச்சோவே கண்களே ரெண்டு மமங்களல் கண்டுகளிபன ஆகாரே காரிகையார்கள் நம்மாழ்வு நல்வாழ்வு கடைபடும் ஆகாரே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் பண்களே கோபதொர் பாடலோட பயன்றடும் பாடின நாடுடைய வடையாட்சிகள் பாடலும் பெண்களே கோர்வதொர் வேதகம் வந்து வழிபடும் மீன்பலை வீசிய காணவன் வந்து வழிபடும் ஆயிலே கற்றவர்கள் எங்கும் கற்பக கனியே கரையில கருணை மாகடலை மற்றவராதிங்க மதிப்பவர் மாதாமணி விளக்கை செத்தவர் மூரங்கள் செத்தகம் சிவனை திருவிழி மிளலை திறந்த கொத்தவர் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிர என் கண்கள் குளிர்ந்தன சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள் சில்லும் சில தேவரு சரணர் சேராமே பில்லாண்ட கனக திரள் மேடு விடங்கன் விடைப்பாயன் பல்லாண்டோ பதம் கடந்தானுகே பல்லாண்டு கூறுவதுமே பலக்கு பாலகள் அண்டியதிடம் பால் கடல் இந்த பிற மலக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் மந்தனர் வாழ்கின்ற தில்லை சித்தம்பலமே இடமாக பாலிற்கு நட்டம் பயில வல்லே வல்லாண்டு கூறுதுமே கட்சியின் சக்கர கணபதிக்கே அன்பு செய்வோம் நூலகும் மண்ணூலகும் வானூலகும் மண்ணூலகும் மலை மறை வாழ்க பன்மதனு செய்யாதமல் பன்மதனு செய்யாதமல் பாமிசை விளங்க நமத அந்து கரம் முழுவதும்
அஞ்சலி செய்கிப்பா. ஆறிடு தடங்கோள் அருமுகம் வாழ்க பெற்றே குரு செய்தனி மேல் வாழ்க குடம் வாழ்கவர் அரியபன்னை வாழ்க ஞானதன்னலங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் பரமனை மதித்திடா பங்கையாசனம் ஒருகலையிலேயே ஒளிந்த பாரவர்கள் புரியும் மார்கையும் கண்டு கண்டவன் புரிதழுபடுகனை போற்றி செய்வான் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பலி கருணை போற்றி அவரன் துதிக்க நின்ற இரார் தோள்கள் போற்றி காஞ்சி மாவைகம் செவ்வாள் மலரடி போற்றி செவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி ஆறு நடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊரு செய்தணிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க விளக்கி துணை திருமென் மலர் பாவங்கள் மென்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிருந்தாலும் பயந்ததனி பலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே Thank you.
தேவேந்திரேந்திரோ நமஸ்கலாம்.